ஜெபம் பண்ண கடவோம். அருமையான மாலை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கட்டளை வியாழன் ஆராதனையை கால்டுவெல் நினைவு ஆலயத்தினுடைய திருச்சபை மக்களாக அவரவருடைய இல்லத்தில் அமர்ந்திருந்து உமை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு பொருள் நிறைந்த ஆராதனையாக மாற்றி தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். தேவநாம மகிமைக்கென்றும் இந்த வழிபாட்டின் தொடக்கத்திற்கென்றும் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 735, கீதங்களும் கீர்த்தனைகளும் 520, பாவாலை 339, என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் மா நீதியும் சம்பாதித்தார் என்கிற பாடல், ஆராதனை கீதங்கள் 735, கீதங்களும் கீர்த்தனைகளும் 520, பாமாலை 339 பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதி நீதியும் செய்வானே ஆகிய அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அகரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாளை காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவது பண்ணி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்தோசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கு மாத்தமாகவும் தேவையானவர்களுக்காக வேண்டுக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையுமாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தை எடுவுன்னை கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை இந்த கட்டளை வியாழன் ஆராதனையிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிலகி போனோம். மன்னித்திருக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் எழுந்து நின்றவாறே 95வது சங்கீதத்தை பாடலாக பாடுவோம்.
யாவரும் 116வது சங்கீதத்தை முறை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யர் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, குமாரனாகிய நம்முடைய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன் சுவாசிக்கிறேன். அதிகாரம் 23:14 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தருக்கு பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசுதான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்று சரீரமாக இருக்கிறது, இதனை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் எண்ணத்தினாலே வெளியில் அபாத்திரமாய் போதன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும்
வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அறிந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிரைப்புள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாய் இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்பது குறிக்கப்பட்ட விசேஷித்த திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டளை வியாழன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற கால்டுவெல் நினைவு ஆலயத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். திருச்சபையாருக்கான அறிவிப்புகள் நாம் யாவரும் அறிந்தவாறு, நாளை புனித வெள்ளி, நம்முடைய கால்டுவெல் நினைவு ஆலயத்தின் சார்பாக புனித வெள்ளி அதாவது பெரிய வெள்ளி ஆராதனை நாளை பகல் 11:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. நேரடியாக நம்முடைய இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பப்படும் அந்த ஆராதனையிலே திருச்சி மக்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித வெள்ளி ஆராதனை என்பது நாம் யாவரும் அறிந்ததே, முகவரை பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய 7 சிலுவை பொடிகளில் இருந்து பிரசங்கம், சிலுவை சரிதை பாடல் உட்பட அனைத்து நிகழ்வுகளும் ஆராதனைகளிலே இடம்பெறும். ஆகவே அது ஒரு சுருக்க ஆராதனை அல்ல, புனித வழியினுடைய நிறைவான முழுமையான ஆராதனை. ஆகவே 11:30 மணிக்கு தொடங்குகின்ற அந்த ஆராதனை மதியம் 3 மணிக்கு நிறைவு பெறும். ஆகவே அதை மனதில் கொண்டு ஆயத்தப்பட்டு அந்த ஆராதனையிலே அவரவர் இல்லங்களிலே ஆயத்தமாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் யாவரும் அறிந்தபடி வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை. அன்று காலை 5 மணிக்கு பண்டிகை ஆராதனை நம்முடைய வலைதளத்தின் மூலமாக நேரலையாக ஒளிபரப்பப்படும். அதிகாலையில் அதிக இருட்டோடு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் சென்று அறிவித்தார்கள் என்பதை நினைவு கூறும் வண்ணம் நம் அதிகாலை 5 மணிக்கு அந்த பண்டிகை ஆராதனை வைத்திருக்கிறோம். அது தவிர வயது முடிந்தவர்கள், மிகச்சிறு குழந்தைகள் அந்த அதிகாலை ஆராதனையிலே பங்கு பெற முடியாதவர்களுக்கு என்று அவர்களுடைய வசதிக்காக 9 மணிக்கு அந்த பண்டிகை ஆராதனையுடைய மறு ஒளிபரப்பு நம்முடைய வலைதளத்தின் மூலமாக வெளியிடப்படும். அதிலும் திருச்சி மக்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வீட்டிலே இருப்போம். தேவையற்ற காரியங்களுக்காக வெளியே செல்வதை தவிர்ப்போம். நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஏற்ற காலத்தில் நாம் யாவரும் இணைந்து ஆராதனையிலே ஆலயத்திற்கு நேரடியாக வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்க சூழலை உருவாக்க தொடர்ந்து ஒருவரோடு ஒருவர் நீங்கள் பாரத்தோடு இணைந்து ஆங்காங்கே ஜபக்குழுவாக, தொலைபேசி வழியாக அல்லது வேறு வழியாக ஒருவருக்கொருவர் ஜபத்திலே தாங்க ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் உடலால் பிரிந்திருந்தாலும் உள்ளத்தாலும் ஜபத்தாலும் இணைந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. அருளுரைக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 299, கிறிஸ்தவ கீர்த்தனை 311, கீதங்களும் கீர்த்தனைகளும் 253 பாடல் அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்கிற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 299, கிறிஸ்தவ கீர்த்தனை 311, கீதங்களும் கீர்த்தனைகளும் 200. Oh.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். தயவுசெய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த கட்டளை வியாழன் ஆராதனையிலே ஒன்று சேர்ந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்போடு கால்டுவெல் நினைவு ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இருந்தவாறே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கட்டளை வியாழன் தினத்தன்று திருச்சி மக்களாக ஒன்றிணைந்து உடைய வேதத்தை தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். கர்த்தர் வேதத்தின் மூலமாக எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கட்டளை வியாழன், மாண்டி தர்ஸ்டே இன்னும் பல பெயர்கள் அதில் சொல்லப்படுகின்றன. ஹோலி தர்ஸ்டே, கிரேட் தர்ஸ்டே, ஷீட் தர்ஸ்டே என்று பல வகையான பெயர்கள் சொல்லப்படுகின்றன. நான் பொதுவாக மாண்டி தர்ஸ்டே என்கிற வார்த்தையை கட்டளை வியாழன் என்று பயன்படுத்துகிறோம். மாண்ட் என்பது ஓல்டு பிரெஞ்சு, பழைய பிரெஞ்சு மொழியிலே கட்டளை என்று சொல்லப்படுகிறது. புதிய பிரெஞ்சு மொழியிலே கமாண்ட் என்று சொல்லப்படுகிறது. கட்டளை என்பதற்கு COMMANDE என்கிற ஸ்பெல்லிங் அதற்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இது பிரெஞ்சு மொழியிலிருந்து தோன்றிய ஒரு வார்த்தை என்று சொல்ல முடியும். அல்லது லத்தீன் மொழியிலே மாண்டட்டம் என்கிற வார்த்தையிலிருந்து மறுவி மாண்டி தர்ஸ்டே என்று நாம் இன்று ஆங்கிலத்திலே பயன்படுத்துகிறோம் என்று சொல்லலாம். ஆக மாண்டி தர்ஸ்டே என்றால் அது ஒரு கட்டளை வியாழன் என்று உலகளாவிய அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலர் இது உடன்படிக்கையின் ஒரு வியாழனாகவே கவனன் தர்ஸ்டே என்றும் இதை சொல்கிறார்கள். இந்த கட்டளை வியாழனிலே பல காரியங்கள் உலகளாவிய அளவிலே நடைபெறுவது உண்டு. குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே, அதிலும் குறிப்பாக போப் அவர்கள் கட்டளை வியாழன் என்று திருச்சபை மக்களுடைய கால்களை கழுவுகின்ற ஒரு நிகழ்வை வருடாவருடம் நடத்துவது உண்டு. ஏனென்றால் இந்த நாளில்தான் ஆண்டவர் சீடர்களுடைய கால்களை கழுவினார் என்று நம்பப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கட்டளை வியாழன் என்று முதல் நற்கரணை தொடங்கியது என்று நாம் நம்புகிறோம். ஆகவே பொதுவாக கட்டளை வியாழன் ஆராதனை நற்கரணை ஆராதனையாக நாம் நடத்துவோம். ஏனென்றால் அது முதல் நற்கரணை, குறிப்பாக இயேசு நாளைக்கு, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார். அதற்கு முன் ஆயத்தமாக சீடர்களோடு அமர்ந்து முதல் நற்கரணையை அந்த மாலை வேளையிலே அல்லது மாலை மயங்கும் வேளையிலே, ஆகவேதான் இரவு போஜனம், ராப்போஜனம் என்று நாம் நற்கரணை சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் பலரும் கட்டளை வியாழன் குறித்த புகைப்படத்தை இல்லங்களிலே வைத்திருப்பதை நாம் அறிகிறோம். ஒருவேளை பழைய காலத்துல எல்லார் வீட்டிலும் இருந்திருக்கும், இப்பொழுது இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய புகைப்படம் என்றாலே ஒன்று இயேசு கிறிஸ்து இருப்பது போன்று, கைகளை இப்படி வைத்திருப்பது போன்று ஒரு புகைப்படத்தை பல இல்லங்களில் பார்த்திருக்கிறோம். அல்லது இயேசு சிலுவையில் தொங்குவது போன்று புகைப்படங்களை பார்க்க முடியும். அல்லது இயேசுவின் தலையை மாத்திரம் வைத்து அங்கு முள்முடியினால் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கின்ற புகைப்படத்தை பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையிலே உலக புகழ்பெற்ற லியோனார்டோ டாவின்சி என்கிற அருமையான ஆர்டிஸ்ட் படைத்த ஒரு புகைப்படம் பல இடங்களில் நாம் காண முடியும். அந்த புகைப்படம் இயேசு அமர்ந்திருப்பார், அவர் முன்பு ஒரு பெரிய டேபிள் போட, மேசை போடப்பட்டிருக்கும். இந்த புறத்தில், இந்த பகுதியில் ஒரு ஆறு பேரும், அவருடைய இந்த பகுதியில் ஒரு ஆறு பேருமாக அமர்ந்து 12 சீடர்களும் அமர்ந்து சாப்பிடுவது போன்ற ஒரு காட்சி. இந்த கட்டளையாளருடைய காட்சியை அருமையான லியோனார்டோ அவர்கள் படைத்து உலகெங்கும் அது பிரபலமானது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் கூட சின்ன வயதில் அதை பார்க்கும் பொழுது இது பேதுருவா இருக்கும், இது யோவானா இருக்கும், இதுதான் யூதாஸ் கரியோத் என்று சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த படத்தை பார்த்து கருத்து சொன்ன நாட்கள் எல்லாம் நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். ஆக அந்த அளவுக்கு கட்டளை வியாழனுடைய நிகழ்வுகள்
உலகெங்கும் பரவிருக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அது இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையாளர் அன்று நாம் என்ன சிந்திக்கலாம் என்று யோசித்த பொழுது அதற்கு துணையாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி மார்க்கு எழுதிய இரட்சித நூல் 14:18 மார்க்கு 14:18 அது இப்படி சொல்லுகிறது. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜன பண்டிகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்கு நண்பார்களே, இந்த கட்டளை வியாழன் அன்றுதான் என்னோடே இருக்கும் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், மனவேதனை அடைந்தார். ஆண்டவர் மிகுந்த மனவேதனையோடு பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்றால் இதுதான். பழைய பாட்டுல ஆண்டவர் எல்லாரையும் படைத்து விட்டு ஒரு கட்டத்துல மனுக்குளம் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட பொழுது மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொன்னது போன்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மிகுந்த மனஸ்தாபத்தோடு பேசுகின்ற ஒரு காரியம் இங்கே இடம்பெறும். என்னோடு இருப்பவன் என்னை காட்டிக் கொடுப்பான், அவன் இந்த உலகத்தில் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவது அது ஆண்டவருடைய சித்தம், ஆனால் எவன் மூலமாக காட்டி கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்வது போன்ற பகிரங்கமான மிகுந்த மன வருத்தத்தோடு பேசிய காரியங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. கிறிஸ்துக்குரம்பானவர்களே, காட்டி கொடுத்தார் யூதாஸ் காரியத்தில் என்பது நாம் யாவருக்கும் தெரியும். நாம் எப்படி இருக்கிறோம்? யார் இந்த யூதாஸ் காரியத்தில்? இயேசுவோடே இருந்தவர், இயேசுவோடே பயணித்தவர், இயேசுவோடே ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர், இயேசு செய்த அனைத்து அற்புதங்களையும் கண்டவர், இயேசு பரிசேயருக்கு பதிலளிக்கும் பொழுது அதை பார்த்தவர், இயேசு தனிநபரை சுகப்படுத்தும் பொழுது அதை பார்த்தவர், இயேசு பேய்களை விரட்டும் பொழுது அதை பார்த்து ரசித்தவர். ஆக இயேசுவோடே வாழ்ந்தவர், இயேசுவோடு அனைத்து நன்மைகளையும் இயேசுவோடு அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கண்டு களித்தவர். அவர் ஆண்டவரை காட்டி கொடுக்க துணிந்து விட்டார். அவருக்கான எச்சரிப்பாக இந்த கட்டளை வியாழன் இரவு அமைத்தது. என்னோடே இருக்கும் ஒருவரே என்னை காட்டிக் கொடுப்பார் என்பது கட்டளை வியாழனில் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. நாம் யார்? நான் யார்? நீங்கள் யார்? நாம் யார்? இயேசுவோடே இருப்பவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள், 5 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 2 தலைமுறை, 3 தலைமுறை கிறிஸ்தவர்கள், தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள், தினந்தோறும் வேதம் வாசிப்பவர்கள், தினந்தோறும் ஜெபிப்பவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு நாமே பெருமை சேர்த்துக் கொள்பவர்கள், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று இயேசுக்குள்ளாக பெருமை பாராட்டிக் கொள்பவர்கள். ஆனாலும் யூதாஸ் காரியத்தை போன்று பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, சிந்தையின் மூலமாக காட்டி கொடுத்து கொண்டிருந்தால் நமக்கு தான் இந்த கட்டளை வாழ்வுடைய செய்தி. என்னோடு இருப்பவர்கள் என்னை காட்டி கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியிலே வெளியில இருப்பவர்கள் அல்லது பிற சமயத்தை சார்ந்தவர்கள், பிற இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களோடு பேசுகின்ற அறிவுரையும், அவர்கள் மீது கோபப்படும் பாங்கிற்கும், தம்மோடு இருப்பவர்களோடு பேசும் முறைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் சற்று வித்தியாசம். அந்த இடத்திலே அவரோட பயணிக்கும் ஒருவர் தன்னை காட்டி கொடுப்பதற்காக வேதனைப்பட்ட நாள் கட்டளையாளன். கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் வேதனைப்பட்டால் அதன் விளைவு மிகவும் பரிதாபம். ஒருவேளை இந்த நூற்றாண்டிலே இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு, உலகெங்கும் ஊரடங்கு உத்தரவுல இருக்கின்ற ஒரு காலம், முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர்ல கூட எங்க சண்டை நடந்துச்சோ அங்கதான் யாரும் வெளியே வர மாட்டாங்க, மற்ற நாடுகளில் வெளியே வந்துட்டு தான் இருந்தாங்க. மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டது இடங்கள்ல தான் வெளியே வரல. ஆனா இப்போ உலகமே வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கின்ற ஒரு காலம், இதை விட மோசமான காலம் நம் வாழ்க்கையில வந்துட முடியாது. இப்ப கூட நாம நம்ம பெருமையை விடலனா, இப்ப கூட நாம நம்முடைய பிடிவாதத்தை விடலனா, இப்ப கூட நாம துன்மார்க்க தன்மையை விடலனா, நம்முடைய அந்தரங்க பாவங்களை விடலனா, மனுஷருக்கு முன்பதாக பரிசுத்தவான்கள் போடு நடித்து கொண்டு உள்ளத்திலே கரை படைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், இப்பவும் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களோடு, நம்முடைய அண்டை அகலாகத்தாரோடு பொறாமையோடு, பகை உணர்வோடு, கணவன் மனைவியோடு பகை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாமே யூதாஸ் காரியத்தில்,
நமக்குள் இருக்கின்ற பெருமையும் பண ஆசையும் பொறாமையும் பேராசையும் மற்றவர்கள் துன்பத்தில் இன்பம் அடைகின்ற பண்புகளும் யூதாஸ்காரியத்தினுடைய பண்புகள், இயேசுவை காட்டிக் கொடுக்கும் பண்புகள் என்று சொல்றார்களா. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டது பிற மக்களை பார்த்து அல்ல, எருசலேம் மக்களை பார்த்து தான், ஒழுக்க முழுக்க தேவாலயத்திற்கு அருகில் இருந்த மக்களை பார்த்து தான் சொல்றாரு இல்லையா. எருசலேமை பார்த்து, எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயால் நலமாயிருக்கும். இந்த சூழல் கூட நாம் நம்மை அர்ப்பணிக்கவில்லை என்றால், ஜபத்திலும் ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்து பெறுவதிலும் அர்ப்பணிக்கவில்லை என்றால், எப்ப கொரோனா முடியும் மறுபடியும் நம்முடைய பழைய வாழ்க்கையை தொடங்கலாம், அப்படி சுகபோகமா வாழலாம், ஏனோ தோனோ வாழலாம், நிர்விசாரமா வாழலாம், அரசாங்கத்தை ஏமாத்தலாம், கணவனை ஏமாத்தலாம், மனைவி ஏமாத்தலாம், பெற்றோரை ஏமாத்தலாம், குறுக்கோளில பணம் சம்பாதிக்கலாம், எப்படியாவது வாழ்க்கையில பணம் சம்பாதிச்சிடணும், முன்னேறணும், புகழ் சம்பாதிச்சிடணும், எப்படி வேணாலும் இருந்துடலாம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இந்த கட்டளை காலத்தில் ஆண்டவர் நமக்குள் ஒளிந்திருக்கின்ற யூதாஸ் காரியத்தை வெளியே எடுத்து போட அழைக்கிறார். ஏதாவது ஒரு உருவத்தில் யூதாஸ் காரியத்தை நமக்குள்ளாக, எனக்குள்ளாக ஒளிந்திருக்கிறார், உங்களுக்குள்ளாக ஒளிந்திருக்கிறார். அந்த யூதாஸ் காரியத்தினுடைய சிந்தனைகளை அறவே வெளியே எடுத்து போட அழைக்கிறார். அந்த பந்தியில இயேசுவோடு இருந்த அனைத்து சீடர்களும் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒருத்தர் உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவர் எனக்கு துரோகம் செய்வார் என்று சொன்ன உடனே நானோ என்று கேட்டது போட்டு, நாமும் ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா, என் பிள்ளையா, என் மனைவியா, என் பிள்ளைகளா, நாங்களா, என் குடும்பமா என்று சொல்லி கேட்டு அந்த சிந்தனைகள் நமக்கு தெரியும். நமக்குள்ள ஒளிஞ்சிருக்க யூதாஸ் காரியத்தின் சிந்தனை என்ன என்பது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய மனச்சாட்சி தெரியும். அதை வெளியே எடுத்து போட இந்த நாள் நமக்கு அறைகூரையும் அழைப்பையும் கொடுக்கிறது. அடுத்தபடியாக இந்த கட்டளையாளனுடைய கருத்தை நான் பார்க்கும் பொழுது, நான் வாசித்த அதே வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில், கட்டளை காலத்தில் இயேசு என்ன பண்ணாரு? ரொம்ப சிம்பிள், இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த தன்னுடைய சீடர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தார். ஒரு உணவை ஆயத்தம் செய்வதற்கு வேண்டிய அனைத்து ஒழுங்குகளையும் செய்து ஒரு வீட்டில் உட்கார்ந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தார். அவர் அன்னைக்கு அங்கே அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தார். அதை தான் நாம் இன்னைக்கு திருவிருந்தா கொண்டாடுகிறோம். இந்திய கலாச்சாரத்தில் இருந்ததுன்னா இந்தியாவுக்கு பிரத்யட்சமான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருப்பார். அவர் பாலஸ்தீனால இருந்தனால அந்த நாட்டுக்கு ஏற்றபடி ஒரு சாப்பாடு கொடுத்தார். சுருங்க சொல்லேன், இந்த நாளில் நாளை மறிக்க போகிறோம், மரணம் தனக்கு முன்பு இருக்கிறது, இன்று தன்னோடு இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்த ஒரு நாள், அவ்வளவுதான். வெரி சிம்பிள், இயேசு சீடர்களோடு ஒரு சில நேரங்கள்ல தான் உணவு இணைஞ்சு சாப்பிட்டிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இயேசுடைய சீடர்கள் இன்னும் மிகப்பெரிய பணக்காரங்க கிடையாது. யூதாஸ் காரியத்தையும் லூக்காவையும் தவிர மற்ற எல்லாரும் கல்வி அறிவற்றவர்கள் என்று நம்பப்படுகிறது, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த சூழலில் இயேசு உணவு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துக்கு பொதுவாகவே இந்த உணவு மேல உணவு கொடுக்கணும் என்பதுல ஒரு கரிசனை உண்டு. இயேசு செய்த அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் என்று நம்பப்படுவது இந்த 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்தது. ஒரு பெருங்கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்பதற்கு வருகிறது. அப்ப ஆண்டவர் சொல்ல, இவ்வளவு பேரும் வந்திருக்கிறாங்க, ஒரு சாப்பாடு எங்கேன்னு கேட்கிறாரு. அவர் நினைச்சா விட்டுருக்கலாம் இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு எங்க, பசியோடு இருப்பாங்களே, இல்ல ஆண்டவரே அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, ஒன்றும் இல்லை, இல்லை கொடுக்கணும், இருக்கிறது கொண்டு வா சொல்ல, பிலிப்பு அந்த குட்டி தம்பியை கூட்டு வர அவங்ககிட்ட இருப்பதை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறார். உணவு கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து இங்கேயும் இருக்க, உயிர்த்திருந்த பிறகு அவர் உணவு கொடுக்கிறார், மீன் பிடிச்சி கொடுக்கிறார் எல்லாருக்கும். இங்கேயும் குறிப்பா அந்த கட்டளை வேலையில ஆண்டவர் உணவு கொடுத்தார். அதை நாம் திருவிருந்தாக அந்த உணவு கொடுக்கும் வேலையிலே பல காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார், பல கட்டளைகளை பகிர்ந்து கொள்கிறார். இந்த கொரோனா நோயினால் உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ரொம்ப அழகா அரசாங்கம் கொடுத்த ஒவ்வொரு விதிமுறைகள் எல்லாம் நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். கையை கழுவுறோம், சோப்போட்டு கழுவுறோம், கண்ணில் கை வைக்கல, மூக்கில் கை வைக்கல, வாயை கை வைக்கல, இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். சாப்பாடுக்கு கொரோனா ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட போகிறது, நாளையிலிருந்து இத்தனை நாள், 21 நாள் சொன்னவொடனே எல்லாரும் உடனே என்ன செஞ்சாங்க, நேராக ஒரு ஜுவல்லரிக்கு போய் வேண்டிய நகையை வாங்கினாங்களா? இல்லை,
அந்த இடத்துல நேரா சீப்பா கிடைக்குது, அது ஒரு 3 சென்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம்னு சொன்னாங்களா, இல்ல கூட ஒரு 4 ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம் நினைச்சாங்களா, இல்ல என்ன செஞ்சாங்க, செல்போன் வாங்கினாங்களா. இப்ப முக்காவாசி பேர் வீட்டுல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நேரம் போக்கு ஒண்ணு செல்போன் கம்ப்யூட்டர் டிவி இதுதான். இதையா நம்ம ஓடி போய் வாங்கணும் அன்னைக்கு, இல்ல என்ன செஞ்சோம், ஓடி போய் கடையை அடைச்சிடக்கூடாது, எப்படியாவது இந்த 15 நாளோ 1 மாசமோ வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான இல்ல சாப்பாட்டுக்கு தேவையான பலசரக்கு வாங்கி வை என்று முடிவெடுத்தோம். நமக்கு மேக்சிமம் 1 வாரம் தான் காய்கறி வைக்க முடியும்னா அந்த 1 வாரத்துக்கும் சேர்த்து வாங்கிடும், ஒரு 10 நாளைக்கு சேர்த்து வாங்கிடும் சொல்லி காய்கறி வாங்கி எல்லாம் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. எத்தனை பேர் வீட்டில் 1 வாரத்துக்கு பலசரக்கு இருக்குன்னு கேட்டா நிறைய பேர் கை வச்சிங்க, எத்தனை பேர் 2 வாரத்துக்கு வாங்கினீங்கன்னு கேட்டா இன்னும் நிறைய பேர் கை வச்சிங்க, 1 மாசத்துக்கு இன்னும் ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ணா 1.5 மாசம் 2 மாசத்துக்கு நிறைய பேர் நம்ம கைகளை உயர்த்த முடியும். ஆனா இந்த கொரோனா பரவுகின்ற நாட்கள்ல கொஞ்ச பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அது தெரியுமா, காவல்துறை நண்பர்கள்ட்ட பேசி பார்த்தா நிறைய பேர் வெளியே போறாங்களே, ஏன் வெளியே போறாங்க என்று கேட்டா கொஞ்ச பேர் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, வீட்டில் நிறைய இருக்கு, இருந்தாலும் என்ன நடக்குன்னு சுற்றி பார்க்குற போகிற ஒரு கூட்டம், அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பேர் உணவுக்கு வழி இல்லை, ஏடிஎம்லாம் காசு கிடையாது, நினைச்ச உடனே திடீர்னு இன்னைக்கு ஊரடங்குன்னு சொன்ன உடனே ஓடி போய் 1 மாசத்துக்கு வாங்கக்கூடிய அளவுக்குலாம் அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி கிடையாது, பணம் கிடையாது, ஏதோ 2 நாள் 3 நாளைக்கு வாங்கலாம், இப்படி வாரக்கணக்கெல்லாம் வாங்க முடியாது, உணவுக்கு வழி இல்லை, அதனால வெளியே வராங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு அதில் கிடைக்கிற ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் ஏதாவது வாங்கிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் இந்தியா, 130 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 30 கோடி பேர் தான் இப்போ நான் முதல்ல பேசுன மாதிரி 1 மாசத்துக்கோ 1.5 மாசத்துக்கோ வாங்கி வைக்க முடியும், மீதி இருக்கிறவங்க அப்படி வாங்கி வைக்க முடியாது, அதிகபட்சமாக 3 நாளைக்கு தான் வாங்கி வைக்க முடியும், மேலே வாங்கி வைக்க முடியும். அதனால தான் நம்ம தமிழக அரசாங்கம் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கும் பொழுது யாரும் வந்து வாங்காதீங்க நாங்களே வீட்டுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து வாங்குங்கன்னு சொன்னா இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளி 2 மீட்டர் 3 மீட்டர்லாம் மறந்துடுவாங்க, பசியில இருக்கிறாங்க ஓடி போய் வாங்கிடுவாங்க. ரேஷன் கடையில ஆர்டர் போட்டு இன்னைக்கு இத்தனை நம்பருக்கு தான் ரேஷன் கடை அப்படின்னு சொன்னாதான் அத்தனை பேர் வருவாங்க, இல்லைன்னா ஓடி போயிருவாங்க பசி. இல்லை வேற வதந்தி நிறையா இன்னைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அடுத்த வாரம் கொடுக்க மாட்டாங்களான்னு எவனோ ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு விட்டுருவாங்க, அது போனோம்னா ஐயோ நாளைக்கு அரிசி முடிஞ்சிருமா கோதுமை முடிஞ்சிருமா சீனி முடிஞ்சு ஓடிடுவாங்க. அதனாலதான் அரசாங்கம் ஓடி கவனமா செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படியாகிடும் பசியோடு இருப்பவர்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்பதற்காக. திருசூக்கிரம்பானவர்களே, நாம் என்ன செய்ய போகிறோம், பசியோடு இருப்பவர்களுக்காக இயேசு கட்டளை வியாழன் என்று பலருக்கு போஜனம் கொடுத்தார், ரொம்ப பேருக்கு இல்லை அவரோடு இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க, பால்காரங்க, பேப்பர் போடுறவங்க, காமௌண்ட் வேலை சுத்தம் பண்ணுறவங்க, நம்ம கார் டிரைவரு, இப்படி பல இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு யோசிச்சோமா, நம்ம வச்சுருக்கிறோம் நல்லா சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டோம், ஆனால் இன்னும் சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், இவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைச்சிச்சான்னு யோசிச்சோமா. இந்த லீவில் நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு இல்லாமல் வீட்டில் இருக்கிறனால வழக்கத்துக்கு மாறாக கூடுதல் சுவையோடு சமைச்சு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டு முடிச்சு எழும்பும் போது அப்பாடா நல்லா சாப்பிட்டோமா, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோமா, வயிறு வலிக்க சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கிறோம், பசியில் வயிறு வலிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, டாக்டர் சொன்னனால 4 இட்லிக்குள்ளே சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கிறோம், சாப்பிட ஆசை இருந்தும் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பசி நோயின் வலியை காட்டிலும் பசியின் வலி அதிகம், என்ன செய்ய போகிறோம். ஒருவேளை இந்த ஊரடங்கு நாட்களில் நாங்கள் எல்லாம் எல்லா விதிமுறைகளும் பின்பற்றுகிறோம், நல்லதுதான், எங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் கேப் எதுவுமே இல்லை, நாங்கள்லாம் நல்லா ஜோம் பண்ணுறோம், எங்களுக்கு ஆராதனையெல்லாம் இப்படி நேரடியாக பண்ணுறாங்க, இது போக டிவியில் பண்ணுறாங்க பல ஆலயங்கள் பண்ண, நல்லது தான். இதெல்லாம் செஞ்சுட்டு உணவற்றி இருக்கின்றவர்களை பற்றி கவலையே இல்லாமல் நாங்கள் இருந்தால் அது என்ன இருக்கு, மனித நேயம் செழித்திருக்க வேண்டிய காலம். தெரியல ஊரடங்கு எவ்வளோ நாள் போக போகுதுன்னு நமக்கு தெரியல, கேப் விட்டு திருப்பி தொடங்க போகிறாங்களா இல்லை மறுபடியும் தொடர்ந்து போக போதா தெரியல. இப்படிலாம் இருந்தால் இருக்கும் பொழுது உணவன்றி வாழ்கின்ற மக்களுடைய நிலை மிகவும் கேள்விக்குறி, அவர்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள். கால்டுவெல் நினைவு ஆலயத்தில் ஒருவேளை யாராவது
உணவற்றி உணவுக்கு வழி இல்லைன்னு யோசித்தா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு டாக் வித் மீ, நீங்கள் தைரியமாக என்னோடு பேசலாம். எங்கள் வீட்டில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சாப்பாடு வேண்டியிருக்கும். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எங்கள் வீட்டில் சாப்பாடு வேண்டிய அனைத்து பல சரக்கு இருக்குது. நீங்கள் வாங்க, இருக்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அநேக இருக்கிறார், அநேக தொலைபேசி, நான் சீஃபரஸ் மினிஸ்ட்ரியில் இருப்பேன், நிறைய தொலைபேசி இணைப்புகள் வருகிறது. அநேக மீனவர்கள் வேலைக்கு போக முடியல, அதனால் உணவுக்கு வழி இல்லை. கப்பல் பணியாளர்கள், கப்பல் பணியாளர்கள் பொறுத்தவரை அந்த செகண்ட் ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர் இவங்க தான் நல்ல சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு 2-3 மாதம் வேலை இல்லைன்னா கூட அதை சமாளிக்க முடியும். ஆனால் கீழ் மட்டத்தில் நிறைய பணியாளர்கள் நம்மளாம் ஒன்றும் கிடையாது. 2 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கி வேலைக்கு போவாங்க, வரும்போது 1-3 லட்சம் ரூபா கொண்டு வருவாங்க, அது செலவழிந்துடும். அடுத்து கப்பல் போனால் வேற வழி கிடையாது, வேற வேலையும் தெரியாது. பலர் சாப்பாடு என்ன பண்ணுன்னு யோசிக்கணும். அநேக அமைப்புகள் 1000 ரூபா பேக்னு ஒன்று கொடுக்காங்க, 1000 ரூபாய்க்கு அரிசி பருப்பு கொஞ்சம் காய்கறி 1 வாரத்துக்கு வேண்டியது கொடுக்காங்க. செய்யலாம், நாம் செய்யலாம், நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்களே செய்யலாம். இல்லை செய்ய வேணும்னு ஆசை இருந்தால் ஏன்ட்ட சொல்லுங்கள். ஏதாவது இது போன்ற அமைப்புகளோடு உங்களை தொடர்பு ஏற்படுத்தி விடுறேன். ஏதாவது வகையில் என்னை பொறுத்தவரை 1 மாதம் வாங்கி வீட்டுக்குரிய உணவை வைத்த ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் இருக்கிற யாராவது இன்னொருத்தருக்கு உணவை கொடுக்க வேண்டும். இயேசு சொல்லிக்கிறாங்க, உங்ககிட்ட 2 அங்கி இருந்தா ஒன்னு இன்னொருத்தருக்கு கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசு நிறைய கட்டளை கொடுத்துருக்கிறாருங்க. அப்பாலே போய் சாத்தானேன்னு பேதுரு சொன்னால் அது ஒரு கட்டளை தான். என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கட்டளை தான். இதெல்லாம் ஒரு கட்டளை தான். பரிசேயர் ஆயக்காரரை பார்த்து உங்களுக்கு மோசே அப்படி சொல்லியிருப்பார், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு, அது ஒரு கட்டளை தான். இப்படி பல கட்டளைகள் சொல்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து பேசிய அனைத்து கட்டளைகளையும் சுருக்கி ஒரு கட்டளையா 2 கட்டளையா மாத்திடுறாங்க. ஒருவேளை இன்னைக்கு கோயில் ஆராதனை நடந்து திருவிருந்து நடந்தா அந்த கற்பனை, அந்த 2 கற்பனை கட்டளையை நான் வாசிப்போம். அது என்ன கட்டளை? உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. மிகப்பெரிய கட்டளை. கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள், இந்த கட்டளை வியாழன் அன்று நாம் செய்ய வேண்டிய காரியம். ஒருவேளை 2020 கட்டளை வியாழன் தான் இது பொருந்தும். நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை தாரும். நான் வயிறார சாப்பிடுகிறேன். என் இந்திய திருநாட்டிலே, என் திருச்சபையிலே, நான் வாழ்கின்ற இந்த தெருவிலே உணவுக்கு வழி இல்லாத யாராவது ஒருவருக்கு நான் சேவையாற்றுவதற்கு வேண்டிய சூழலை எனக்கு ஏற்படுத்தி தாரும்னு சொன்னேன். சின்ன பிள்ளைங்க வீட்டில் மம்மி கூட டேடி கூட மத்தியானம் நல்லா டேஸ்டாக இருக்கு மம்மி அப்படின்னு சாப்பாடு சொல்லும் போது நீ கேளு. ஐயா சொன்னாங்கல்லாம், நம்ம இன்னைக்கு யாருக்காவது கொடுப்போமா மம்மி சாப்பிட்றதுக்கு, நம்ம யாருக்காவது அரிசி கொடுப்போமா, யாருக்காவது பருப்பு கொடுப்போமான்னு நீங்கள் கேளுங்க. பெரியவர்கள் அரசாங்கம் சொல்கிறத விட, ஐயா சொல்கிறத விட பிள்ளைங்க நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா அப்பா செய்வாங்க. ஆகா என் பையன் கேட்டால், என் பொண்ணு கேட்டால் நான் உடனே போய் செய்யணும் என்று விரும்புவார்கள். இந்த தேசத்திலே பசியினால் ஒருத்தர் நைட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா அதுக்கு நாமளும் சேர்ந்து கணக்கு கொடுக்கணும். குறிப்பாக 1 மாதம் வீட்டில் அட்வான்ஸாக பல சரக்கு வாங்கி வச்சிருக்கிற எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லணும். யாராவது ஒரு பசியினால் நமக்கு அருகாமையில் ஒரு வீட்டில் படுக்க போயிருந்தா, தூங்க போனாங்க, பசியோடு தூங்க போனால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு உண்டு. அதான் கிறிஸ்தவம். ஒரு பெரிய அரசியல் கட்சி சொல்லிட்டு இந்த கொரோனா முடிந்த வரைக்கும் நீங்கள் 2 வேளை சாப்பிடுங்க, 1 வேளை உணவு ஏழைகளுக்காக கொடுங்க. சில ரசிகர் மன்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சில சமூக அமைப்புகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சில திருச்சபைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கால்டுவெல் திருச்சபை சார்ந்த நாமும் நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்பொழுதுதான் இந்த கட்டளை வியாழன் பொருள் நிறைந்த ஒரு வியாழனாக அமையும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைய சமூகத்திலே எங்கள் நேரத்தை செலவிடுவதற்கு, உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உலகில் நடமாடுகின்ற இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு நீ கொடுத்து வருகிற பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளுக்காக, அந்த முயற்சிகளிலே போராளிகளாக இன்று போராடுகின்ற அனைத்து சமூக பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, வருவாயத்தினருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய உணவு வேண்டும் என்பதற்காக, பல சரக்கு பொருட்கள் வேண்டும் என்பதற்காக, காய்கறிகள் வேண்டும் என்பதற்காக தங்களை தியாகம் செய்து உழைத்துக் கொண்டிருந்த அனைத்து நல்ல உலகங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நாளிலே எங்களால் இயன்ற அளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். நாளைய தினம் ஆண்டவரே கர்த்தருடைய சிலுவையில் அடையப்பட்ட நினைவு நாள், அந்த புனித வெள்ளி ஆராதனையை மறுபடியும் திருச்சி மக்களாக ஒன்றிணைந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்.
துதிகன மகிமையாற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாரோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். யாவருக்கும் நன்றி.